வெல்கம் டு அவர் சேனல் ஒரு தேடல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் சேனலோட கவர் பேஜ் எப்படி செட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் www.youtube.com அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா இந்த கார்னரில் நம்ம சேனலோட ஐக்கான் வரும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து கஸ்டமைஸ் சேனல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் வருது பாருங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் லிங்க்ஸ், எடிட் சேனல் ஆர்ட் அப்படின்னு காட்டும். நம்ம எடிட் சேனல் ஆர்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்லோட் ஃபோட்டோஸ், யுவர் ஃபோட்டோஸ், கேலரி, இதில் இருந்து வேணாலும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நான் யுவர் ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்ம தேவையான இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வியூஸ் காமிக்கும். ஆக்சுவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த இமேஜும் நமக்கு வந்து வியூ ஆகிற இமேஜும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எந்த மாதிரி வியூ காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிவியில் எந்த மாதிரியும், டெஸ்க்டாப்பில் எந்த மாதிரி வியூ இருக்கும், மொபைலில் எந்த மாதிரி வியூ இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இமேஜ் க்ராப் பண்ணோன்னா க்ராப் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் க்ராப்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதை நம்ம க்ராப் பண்ண போகிறோம். அதாவது டிவைஸ் ப்ரிவ்யூ, இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு டிவைஸ் ப்ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிவைஸ் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இமேஜ் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. இப்போ வந்து செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நன்றி. நன்றி நண்பர்களே, இது நம்ம சேனல் ஒரு தேடல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.